அனைவருக்கும் வரமத்து மீண்டும் ஒரு அச்சமில்லை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் செல்வார்களா என்கின்ற ஏக்கம் எனக்கு இருப்பதைப் போல உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது கூடவே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து அல அலட்டல் இல்லாமல் அரசியல் பேட்டி காண்கின்ற அச்சமில்லை நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் ஒரு பிரமுகரை அழைத்து அவரை பேட்டி காண்கின்ற நிகழ்ச்சியாக இந்த அச்சமில்லை நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றோம் இன்றைய தினம் நாம் கண்டி மாவட்டம் சுயேட்சை கட்சி வைர சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பாராளுமன்ற வேட்பாளர் இஸ்திகார் இமாதுதீன் அவர்களை செவ்விக்கான அழைத்து வந்திருக்கின்றோம் முதலில் உங்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு அழைக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வலைக்குள்ள குறுகிய கால அரசியல் பயணம் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அக்குர்ண பிரதேச சபையின் தவிசாளராக இருந்து கொண்டு சமூகத்துக்கு என்ன சேவையை செய்தீர்கள் நிச்சயமாக குறுகிய கால இந்த ரெண்டரை வருட காலத்துக்குள் அக்குர்ணை பிரதேச சபையின் தலைவராக இருந்து எமது அக்குர்ணை பிரதேசத்திலே கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இருந்த முக்கியமான பிரச்சனைகள் பலவற்றை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் விசேடமாக யாரும் அறிந்த ஒரு செய்திதான் அக்குரணை பிரதேசத்தை பொறுத்தமட்டில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த கழிவகற்றல் சம்பந்தமாக ஒரு பாரிய பிரச்சினை இருந்து கொண்டிருந்தது அதாவது அக்குரணை நகரையும் அதை சூழ உள்ள பிரதேசங்களில் எப்பொழுதுமே குப்பை கூலங்கள் மலை போல் குவிந்து காணப்பட்டது அதே போன்று கடந்த இருபது வருடங்களாக இந்த குப்பைகளை கொண்டு கொண்டு போய் கொட்டக்கூடிய யாளுகவள கிராமத்திலும் இந்த குப்பை மேடுகள் காணப்பட்டது இதில் விசேடமாக இந்த யாளுகவள பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய எமது சகோதர தமிழ் சகோதரர்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது உண்மையில் நான் அந்த கிராமத்துக்கு சென்று அந்த கிராம மக்களுடன் கதைக்கும் பொழுது அவர்களுடைய நிலைமை படுமோசமாக இருந்தது விஷேடமாக சொல்வதென்றால் அந்த ஊரிலே யாரும் திருமணக் கொடுக்கல் வாங்குங்கள் வாங்கல்கள் செய்ய முடியாத ஒரு நிலை காணப்பட்டது இதனால் அந்த ஊரிலே பல வயது முதிர்ந்த கண்ணிகளை கூட நாங்கள் காணக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலை இருந்தது அதே நேரம் அங்குள்ள குழந்தைகள் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாமல் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்பட்டது அந்த அடிப்படையில் உண்மையில் மிக குறுகிய காலத்துக்குள் ஒன்றரை வருடங்கள் போன்ற ஒரு குறுகிய காலத்துக்குள் இதற்கென ஒரு முழுமையான செயற்திட்டம் அமுல்படுத்தப்பட்டு அது வெற்றிகரமாக இன்று முடிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அக்குறுணை நகரும் அதனை சூழ உள்ள பிரதேசங்களும் மிகவும் துப்பரவாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் அதேபோன்று அந்த கிராம மக்கள் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை இன்று சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு நிலைமையையும் ஏற்படுத்த முடிந்துள்ளது குறிப்பாக இருபத்தி இரண்டு வருடங்கள் அக்குறையிலே மிக பிரதானமாக பிரச்சனையாக இருந்தது இந்த திண்ம கழிவாற்றும் பிரச்சனை இது முழுமையாக இஸ்திகாரி மாதீனுடைய தலையீட்டின் கீழ் தான் நடந்து முடிந்ததா இதற்கு உங்களுக்கு கிடைத்த ஆதரவுகள் எப்படி இப்பொழுது அந்த செயற்திட்டம் எந்த அளவில் இருக்கிறது இல்லை முழுமையாக அதாவது இது எனது தலைமையின் கீழ் எமது கௌரவ பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவருடைய ஏகோபித்த முடிவுகளுக்கு அமைய அவர்களுடைய முழுமையான ஆதரவுடன்தான் தான் இந்த செயற்திட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது இந்த விடயத்தில் எங்களுக்கு உண்மையிலே இருந்த எமது ஊரை சேர்ந்த அமைச்சர்கள் எமக்கு நிதி உதவிகள் செய்வதாக வாக்களித்தார்கள் ஆனால் உண்மையிலே துறசவசமாக அவர்கள் வாக்களித்தபடி அவர்களால் ஒரு எந்த ஒரு நிதியுதயம் எங்களுக்கு செய்ய முடியாமல் போனது இருந்தாலும் நாங்கள் இது உண்மையிலே எமது பிரதேச நிதி அதே நேரம் மத்திய மாகாண உள்ளூராட்சி ஆணை ஆணையாளரின் நிதி உதவிகளை பெற்று நாங்கள் உண்மையிலே மிகவும் வெற்றிகரமாக அந்த செய முடித்துள்ளோம் இதே போன்று உண்மையிலே எமது அக்குர்ணை பிரதேசத்தை பொறுத்த நாங்கள் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக நூற்றுக்கு அறுபத்தைந்து வீதம் வாழக்கூடிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் நான் தவிசாளரான இந்த தலைவரான பின்பு எமது முஸ்லீம் சகோதரர்கள் இந்த பிரதேச சபையுடனான தொடர்புகளை மிகவும் குறைவாகத்தான் வைத்திருந்தார்கள் அதன் பிற்பாடு நான் யோசித்தேன் இது உண்மையிலே முஸ்லீம் மக்களுக்கு இந்த பிரதேச சபை பற்றிய இன்னும் தெளிவுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு எனக்கு தோன்றியது அந்த வகையில் நான் என்ன செய்தேன் நான் தலைவரான பின்பு எமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து ஜும்மா பள்ளிகளுக்கும் நான் வெள்ளிக்கிழமைகளில் விஜயம் செய்து இந்த பிரதேச சபையை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தினை நான் மக்களுக்கு வழங்கினேன் உண்மையில் அதன் அந்த அந்த தெளிவுகளை கொடுக்க தொடங்கிய பின்புதான் விஷேடமாக நாங்கள் அவதானிக்க முடிந்தது எமது முஸ்லிம் சகோதரர்களுடைய வருகை பிரதேச சபையினுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய வருகை அதிகரித்ததை உண்மையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது விஷேடமாக நாங்கள் பார்த்தோம் இந்த கட்டிடங்கள் கட்டுவது சம்பந்தமான சேவைகளுக்கு முஸ்லீம் முஸ்லீம் மக்களுடைய வருகை மிகவும் குறைவாக இருந்தது அதாவது அந்த அந்த தே அதுக்கு அவர்கள் ஏஜெண்ட்கள் மூலமாக தரகர்கள் மூலமாக இமது பிரதேச சபையை நாடக்கூடிய ஒரு துருப்பாக்கியமான நிலைமை காணப்படுது துருப்பாக்கியமான நிலைமை என்பதை அதை அழைக்க காரணம் வெறுமனே ஐநூறு ரூபாய் செலுத்தி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சேவைகளை இந்த தரகர்களிடம் அதைவிட பன்மடங்கு க பணத்தை செலுத்தி அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்தது இவற்றை நாங்கள் நிதானமாக ஆராய்ந்து உண்மையிலே இவற்றையெல்லாம் அதன் நேரடியாக எமது வாடிக்கையாளரே அதாவது இந்த இந்த சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் எம்முடன் தொடர்பு கொண்டு அவர்கள் அந்த உரிய கட்டணத்தை மட்டும் செலுத்தி இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையையும் நாங்கள் உருவாக்கினோம் அதே போன்றும் விசேடமாக நாங்கள் நான் இந்த பிரதேச சபையின் தலைவராக பதவியேற்ற பொழுது ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு நாங்கள் வழங்கக்கூடிய அதாவது அபிவிருத்தி திட்டங்களுக்காக வழங்கக்கூடிய நிதியாக இருந்தது வெறுமனே வருடத்துக்கு வெறுமனே ஐம்பது நாயிரம் ரூபாய் தான் இருந்தது உண்மையில் அந்த அந்த ஐம்பது ஐம்பது நாயிரம் ரூபாய் இருக்க காரணம் எமது வருமானங்களை வைத்துத்தான் நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்களை பொதுவாக மேற்கொள்வது உண்மையிலே அந்த இருந்த வருமான உண்மையிலே மிகவும் குறைந்த நிலையில் இருந்ததனால் அதன் பின் நான் இதனை பற்றி எமது காரியாலய உத்தியோகத்தர்களுடன் அதே நேரமே செயலாளர்களுடன் கதைத்து இந்த அக்குருணை பிரதேச எல்லைக்குள் வரக்கூடிய வருமானங்களை அதிகரிப்பதற்குரிய செயற்திட்டங்களை நாங்கள் அதாவது மக்களுக்கு பாதகம் இல்லாத முறையில் அந்த நாங்கள் அமுல்படுத்தினோம் அந்த வகையில் உண்மையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு உறுப்பினருக்கு ரூபாய் நான்கரை அல்லது ஐந்து லட்ச லட்சம் ரூபாய் ஒரு வருடத்துக்கு நிதி ஒதுக்கீட்டினை செய்துள்ளோம் அதேபோன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு உறுப்பினருக்கு நாங்கள் வழங்கினோம் அதாவது நான் அதை சொல்வது ஏனென்றால் உங்களுக்கு இதன் மூலமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் அந்த வருமானங்களை நாங்கள் அதிகரித்தது மூலமாக எமது பிரதேசத்திலே மேற்கொள்ளக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் திட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சரி இது தவிர இந்த கல்வி சம்பந்தமான நடவடிக்கைகள் குறிப்பாக அக்குர்ண பகுதியில் அதிகமான செல்வாக்குள்ள தொழிலதிபர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அக்குர்ண பிரதேசத்தினுடைய கல்வி மட்டம் இதனுடைய கல்வி நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது கல்வி நடவடிக்கைகளுக்காக வேண்டி நீங்கள் தவிசாளராக இருந்து செய்த சேவைகள் இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் உண்மையில் அதாவது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த பிரதேச சபையை பொறுத்த மட்டில் உண்மையிலே எங்களுக்கு இந்த பாடசாலைகளுக்கோ அல்லது கல்வி சம்பந்தமான நடிவ நடவடிக்கைகளுக்கோ நாங்கள் எமது பிரதேச சபையுடைய பணத்தினை செலவு செய்வது மிகவும் கடுமையாக்கப்பட்ட ஒரு விடயமாக தான் இருந்து அதாவது நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு முடிவினை அதாவது மேற்கொண்டு பிரதேச சபை மூலம் முடிவினை மேற்கொண்டு நாங்கள் அதற்கு ஏதாவது கல்வி சம்பந்தமான வேலைகள் அல்லது பாடசாலைகள் அபிவிருத்தி செய்வதென்றால் அது மத்திய மாகாணத்தின் கல்வி அமைச்சருடைய அங்கீகாரத்துடன் தான் உண்மையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆகவே பொதுவாக வந்து இந்த பௌதீக வளங்களை மேற்கொ இந்த அபிவிருத்தி செய்வதற்கு எங்களுக்குரிய சந்தர்ப்பம் மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நான் பிரதேச சபை தலைவரான பின்பு வரலாற்றில் முதல் முறையாக நாங்கள் என்ன செய்தோம் எமது பிரதேசத்தில் கல்வி கூடிய தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கும் சிங்கள மொழி மூல மாணவர்களுக்கும் விசேடமாக ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கான கருத்தரங்குகளை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் அதேபோன்று கல்வி பொருத்தராதார சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கான கருத்தரங்குகளையும் நாங்கள் சிறந்த வளவாளர்களை கொண்டு ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் இந்த கருத்தரங்குகளை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் முதல் முறையாகத்தான் அதாவது நான் பிரதேசவின் தலைவரான பின்பு வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஏற்பாடுகள் நடந்தது அதே போன்று நாங்கள் உண்மையிலே வந்து என்னுடைய தவிசாளர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மாதாந்த வேதனத்தை அத சம்பளத்தை கூட நாங் நாங்கள் உண்மையிலே முழுமையாக இந்த கல்வி சார் நடவடிக்கைகளுக்குத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் விசேடமாக நான் சொல்ல வேண்டும் வலகேன முஸ்லீம் வித்தியாலயத்தில் ஒரு வாசிக சாலை இல்லாத ஒரு குறை மிக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருந்தது அது ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையாகவும் இருந்து கொண்டிருந்தது அந்த மாணவர்களுக்கு ஒரு வாசிக சாலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த நேரத்தில் எனக்கு அதாவது எமது பிரதேசத்தைச் சேர்ந்த கே எம் யூத் இளைஞர்கள் என்னிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் நான் உண்மையிலே அதில் என்னுடைய நான்கு மாத சம்பளங்களை ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு ல ஒரு லட்சம் ரூபாய் வரையில் அதுக்கு செலவு செய்து அவர்களுக்குரிய ஒரு வாசிக சாலையும் ஏற்படுத்தி கொடுத்தோம் சரி இது தவிர நீங்கள் செய்த சில கல்விச் சேவைகளை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கும் இருக்கிறது குறிப்பாக இந்த உலமாக்களுக்கு சிங்கள கல்வி கட்டாயம் தேவை என்கின்ற ஒரு துணிப்பொருளின் அடிப்படையில் நீங்கள் செய்த அந்த சேவையை ஞாபகப்படுத்தின ஓ உண்மையில் அது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் இன்று நாங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை காலத்துக்கு காலம் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அசாதாரண சூழ்நிலை நாட்டிலே துரஸ்துவதமாக நடந்து வருகின்றது இந்த விடயங்களை நாங்கள் ஆராயும் பொழுது உண்மையிலே விஷேடமாக இன்று அதாவது இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி மற்ற அதாவது பெரும்பான்மை சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவில்லா தன்மையினாலும் இந்த ஒரு சில பிரச்சனைகள் நடப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் உண்மையில் இன்று எங்களிடம் அதாவது இலங்கை நாட்டை பொறுத்த மட்டில் அதை குறிப்பாக இந்த அக்குறுணையை பொறுத்த மட்டில் மிகவும் சிறப்பான சொற்பொழிகளை நிகழ்த்தக்கூடிய உளமாக்கல் எங்களிடம் இருந்தாலும் இந்த சிங்கள மொழியில் இந்த மார்க்க அதாவது எமது புனித மார்க்கத்தை பற்றின விளக்கங்களை கூறக்கூடிய உலமாக்கல் விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் யோசித்தோம் அந்த எங்கள் இந்த உலமாக்கலுக்கு இந்த சிங்கள மொழியை கற்ப கற்பிப்பது என்பது அவர்கள் கற்றுக்கொள்வது என்பது மிகவும் ஒரு இன்றியமையா இன்றியமையாத தேவையாகத்தான் நான் கருதினேன் அந்த வகையில் உண்மையில் நாங்கள் முதலாவது இருபத்தி ஐந்து உளமாக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு நாங்கள் இந்த சிங்களம் கற்பிக்கக்கூடிய கற்கக்கூடிய ஒரு வசதியினை செய்து கொடுத்தோம் அலகமதுல்லா அதில் முதல் கட்ட அதாவது முதலாவது அந்த பயிற்சி நிறைவேற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாங்கள் உண்மையில் அந்த ரெண்டாவது தொகுதியை ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்தபொழுது இடையில் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கத்தின் காரணமாக அந்த செய்திட்டம் சற்று பின்தள்ளி போனது இன்ஷா அல்லா இந்த பொது தேர்தலின் பின்பு நாங்கள் அந்த அந்த விசயத்திட்டத்தை திரும்பவும் முழுமையாக அதாவது செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் அதே போன்று நாங்கள் உண்மையிலே விஷேடமாக இன்னும் எங்கள் பிரதேச சபையினால் சுகாதாரம் சம்பந்தமாக விஷேடமாக தாய் சே சம்பந்தமான பக பல நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த காலகட்டத்திலே செய்திருக்கின்றோம் இது உண்மையிலே பொதுமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றது அதேபோன்று நாங்கள் பிரதேச சபை மூலமாக இந்த மகளிருக்குரிய தையல் பயிற்சி நெறி வகுப்புகளை கூட நாங்கள் ஏற்பாடு செய்தோம் அதுவும் உண்மையிலே ஒரு பெருவரவைப்பை பெற்றோர் நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோன்று நாங்கள் எமது பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி சுகாதார வைத்திய உத்தியோகத்தர்கள் அனுசரணையுடன் நாங்கள் விஷேடமாக எமது பிராந்தியத்தில் உள்ள இளைஞர்களிடத்தில் இந்த போதை வஸ்து பழக்கத்தை கட்டுப்படுத்த இல்லாமலாக்க நாங்கள் பல செயலமுறைகளில் நாங்கள் நடாத்தினோம் அதே போன்று விசேடமாக இன்று நான் நினைக்கின்றேன் அக்னரை பிரதேசத்திலே இந்த சிகரெட் விற்பனையை தடுப்பதற்குரிய ஒரு சேர்த்துத்தையும் நாங்கள் எமது வைத்திய சுகாதார வைத்திய சுகாதார அதிகாரி மூலமாக நாங்கள் ஒரு மக்களை அதாவது வியாபாரிகளை தெளிவூட்டக்கூடிய பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி இன்று நான் நினைக்கின்ற இந்த அக்குர்ணை பிரதேசத்தில் மிக சொற்பமான வியாபார தான் இந்த சீக்ரெட் விற்பனை நடைபெறுகின்றது கூடுதலான கடைகள் அதனை அந்த விற்பனையை நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பினை நாங்கள் ஏற்படுத்தினோம் இது உண்மையில் யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தியோ அப்படி இல்லாமல் பலாத்காரம் செய்தோ இந்த வேலைகளை நாங்கள் செய்யவில்லை முழுமையாக இந்த வியாபாரிகளுக்கு நாங்கள் ஒரு தெளிவினை கொடுத்தோம் அந்த மாதிரியாக அவர்களுடைய சுய விருப்பத்துடன் தான் இந்த வேலைகளை நாங்கள் செய்தோம் இப்படியாக அதே போன்றும் அக்குர்ணை பிரதேச சபை வரலாற்றிலே முதல் முறையாக இந்த நாங்கள் இப்படியான செயற்திட்டங்களை திட்டங்களை முன்னெடுத்ததன் மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜனாதிபதியுடைய வெள்ளி விருதினை எமது பிரதேச சபை பெற்றுக்கொண்டது உண்மையிலே அது ஒரு பிரதேச சபையின் தலைவராகவும் நான் உண்மையிலே ஒரு வளைந்து கொண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றியாகத்தான் அதனை கருதுகின்றேன் இந்த இந்த நேரத்தில் உண்மையில் இதற்கு எனக்கு எல்லா வகையிலும் எனக்கு உதவி செய்த எமது பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் அதே போன்று எனது காரியாலய உத்தியோகத்தர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் பாராளுமன்ற வேட்பாளர்கள் தங்களுடைய சேவைகளை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலிருந்தும் இன்னும் அதிகமான சேவைகளை மக்களுக்காக செய்ய முடியும் என்கின்ற அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக பாராளுமன்ற பாராளுமன்றம் செல்ல தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த சுயேட்சை கட்சியில் போட்டியிட்டு பாராளுமன்றம் செல்ல தன்னை கொண்டிருக்கக்கூடிய இஸ்திகார் இமாதுதீன் அவர்களோடு அச்சமில்லை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அன்பார்ந்த வேட்பாளர்களை உங்களை தேடியும் நாங்கள் வர இருக்கிறோம் உங்களைக் கொண்டு இந்த அச்சமில்லை நிகழ்ச்சி அலங்கரிக்கப்பட இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்தும் இஸ்திஹாரி மாதித்தீனோடு நாங்கள் சில விடயங்கள் பேச இருக்கின்றோம் குறிப்பாக இந்த அக்குர்ண பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த மார்க்கெட் பிரச்சனை இது சம்பந்தமாக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது எடுத்த நடவடிக்கைகள் உண்மையில் அதாவது அக்குர்ணை பிரதேசத்தை பொறுத்த மட்டில் இன்று அதாவது அக்குறை நகரை பொறுத்தமட்டில் இரண்டில் மூன்று முக்கியமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது பிரச்சனை அடிக்கடி ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு பிரச்சனை அதே போன்று வாகன தரிப்பிடம் இல்லாத ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்வது போல இந்த மார்க்கெட் கட்டிட பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை உண்மையில் இந்த மார்க்கட் கட்டிடத்தை பொறுத்தமட்டில் இந்த மார்க்கட் கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே காலஞ்சென்ற கலாநிதி ஏசிஎஸ் ஹமீத் அவர்களின் முயற்சியால் இந்த மார்க்கெட் கட்டிடம் இந்த அக்குருணை நகரில் கட்டப்படுகின்றது உண்மையிலே இது கட்டப்பட்ட பின்பு இது முறையாக உண்மையிலே இது முறையாக மெயின்டைன் செய்யாததனால் உண்மையிலே இந்த கட்டிடத்துடைய தோற்றம் இன்று சற்று அலங்கோலமாக இருந்து இருக்கின்றது அந்த வகையில் உண்மையிலே இந்த சம் இந்த மார்க்கெட் கட்டிடம் சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் இன்று அக்குருணையை பொறுத்த மட்டில் ஒரு இந்த பாக்கட் கட்டிடம் ஒரு பேசுபொருளாகவும் அதே நேரம் சில அதாவது எமது எதிர்கட்சிகளினால் சில பொய்யான பிரச்சாரங்களும் உண்மையிலே இந்த மார்க்கெட் கட்டிடம் சம்பந்தமாக இன்று முன்வைக்கப்படுகின்றது அதாவது இந்த மார்க்கெட் கட்டிடத்தை உடைத்து புதிதாக நிர்மாணிப்பதற்கு எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வந்ததாகவும் அதனை நாங்கள் செய்யாமல் அந்த நிதிகளை திருப்பி அனுப்பியதாகவும் ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த இடத்தில் நான் உண்மையிலே அக்குருணை மக்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக்கொள்கின்றேன் இந்த இது எனது சொந்த ஊர் இது சொந்த மண்ணு இது இந்த ஊருக்கு எந்த ஒரு அமைச்சராலும் அல்லது எந்த ஒரு அரசாங்க திணைக்கத்திலாலோ ஏதாவது அபிவிருத்திக்கு பணங்கள் ஒதுக்கப்பட்டால் அதனை திருப்பி அனுப்பாமல் அந்த வேலைகளை முற்றுமுழுதாக முன்னின்று செய்ய வேண்டிய அக்குணை பிரதேச சபையின் தலைவர் என்ற ரீதியிலே எனக்கு சுமத்தப்பட்டுள்ள முக்கிய கடமை அந்த வகையில் இந்த மார்க்கட் கட்டிடத்துக்கு எந்த நிதியும் எங்களுக்கு ஒதுக்கித்தரப்படவில்லை ஆனால் மாறாக நகர திட்டமிடல் நகர அபிவிருத்தி நீர்கால் வடிகால் நீர் வடிகால் நீர் வழங்கும் அமைச்சினால் எங்களுக்கு அதாவது இந்த மார்க்கெட் கட் கட்டிடத்தை உடைத்து கட்டுவதற்குரிய ஒரு உத்தேச வரைப்பும் அதற்குரிய செலவுகள் அதாவது உத்தேசமிடப்பட்ட செலவுகளும் எங்களுக்கு த தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு வந்திருந்தது அந்த செய்தி உண்மையிலே நான் தலைவராக நான் பின்பு வரவில்லை அதற்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த பிரதேச சபை கலைக்கப்பட்டிருந்த நேரம் அதாவது நிர்வாகிகளின் கைகளிலே அதாவது அரசாங்க நிர்வாகிகளின் கைகளில் இந்த பிரதேச சபை இருந்த காலத்தில் தான் அந்த அறிவிப்பு வந்திருந்தது நான் பிரதேசபையின் தலைவரான பின்பு இது சம்பந்தமாக மேற்கொ மேற்கொண்டு நடவடிக்கைகளை மே மேற்கொள்ள நான் முனைந்த பொழுதும் உண்மையில் அதாவது இந்த காசுகள் எங்களுக்கு வராத வரையில் இந்த கட்டிடத்தை உடைப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் தர முடியாது என்பதுதான் எங்களுக்கு அரச தரப்பு உயர்மட்ட அதிகாரிகளினால் எங்களுக்கு வழங்கப்பட்ட உப உபதேசமாக இருந்து கொண்டிருந்தது அந்த வகையில் நாங்கள் பிரதேச சபை மூலமாக முதலாவது அதாவது நிதிகள் எங்களுக்கு வரும் கிடைத்தால் இந்த கட்டிடத்தை உடைத்து மீள் நிர்மாணம் செய்வதற்குரிய யோசனையை நாங்கள் பிரதேச சபையில் எமது உயர் சபையில் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டோம் அதன் பின்பு நாங்கள் உண்மையில் அதாவது இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க கட்டிடத்தை உடைப்பது என்பது லேசான விடயம் அல்ல அது நாங்கள் பிரதேச சபையில் அதாவது தீர்மானம் நிறைவேற்றி மட்டும் உடைத்து விட முடியாது அதற்கு பின்பு நாங்கள் உண்மையிலே இந்த எமது தீர்மானத்தை மத்திய மாகாண சபையின் முதலமைச்சருக்கு நாங்கள் அனுப்பினோம் அனுப்பிய பொழுதோ அவர் உண்மையிலே எங்களுக்கு எழுத்து மூலம் எழுத்து மூலமாக அறிவித்திருந்தார் அதாவது இந்த கட்டிடத்தை நிர்மாணிக்கக்கூடிய நிர்மாணிப்பதற்கு உத்தேசமாக செலவு உத்தேசமாக செய்யப்பட்டிருந்த செலவாக எழுபது கோடி ரூபாவை அதாவது அக்குர்ணை பிரதேச சபையின் கணக்குக்கோ அல்லது மாகாண பிரதான செயலாளருடைய கணக்குக்கோ வைப்பிலிட வேண்டும் வைப்பிலிட்ட பின்புதான் எங்களுக்கு இந்த கட்டிடத்தை உடைப்பதற்குரிய அனுமதியை தர முடியும் என்பதை அவர் எழுத்து மூலமாக எங்களுக்கு அறிவித்திருந்தார் அதனை அவர் சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய செயலாளருக்கும் எழுத்து மூலமாக அந்த அறிவித்தலை கொடுத்திருந்தார் அந்த வகையில் நான் இதனை சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் இது சம்பந்தமாக நேரடியாக சென்று நானும் எனது பிரதேச சபையின் செயலாளர் மற்றும் அதன் உத்தியோகத்தர்கள் சென்று நேரடியாக அமைச்சருடன் நாங்கள் கதைத்தோம் அதன் பின்பு உண்மையிலே அதாவது அமைச்சரங்கள் என்று சொன்னது இது சம்பந்தமாக அவர் முதலே முதலமைச்சருடன் கதைத்து ஒரு முடிவுக்கு வருவதாக எங்களுக்கு வாய் மூலமாக சொன்னார் இனி இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் அந்த இந்த அது சம்பந்தமாக இன்னும் எந்த ஒரு முன்னெடுப்பும் அந்த அமைச்சரனாலோ அல்லது அமைச்சகத்தினாலோ மேற்கொள்ளப்படவில்லை இனி அந்த வகையில் நான் மிகவும் தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த மார்க்கெட் கட்டிடம் சம்பந்தமாக எந்த விதமான நிதியும் எங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை ஏனென்றால் நான் இதனை மிகவும் பொறுப்புடன் இந்த பதிலை நான் இங்கு ப பதிவு செய்கின்றேன் இதனை பா இதனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு அதாவது இது சம்பந்தமான ஏதும் தெளிவுகள் தேவை என்றால் உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ளும் சட்டம் மூலம் பிரதேச சபை மூலமோ அல்லது பிரதேச செயலாளர் மூலமோ சம்பந்தமான உங்களுக்கு கேள்விகளை அவர்களுக்கு கொடுத்து இதுக்குரிய அதாவது யார் பொய் சொல்கிறோம் என்ற விஷயத்தை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சரி உங்களுடைய இந்த பிரதேச சபை தவிசாளர் பதவி காலம் நான்கு வருடம் இன்னும் நீங்கள் ஏற்கனவே இரண்டரை வருடங்கள் பூர்த்தி செய்திருக்கிறீர்கள் இன்னும் ஒன்றரை வருடங்கள் மிகுதமாக இருக்கின்ற நேரத்தில் அந்த பாராளுமன்ற கனவு ஏன் உங்களுக்கு வந்தது பாராளுமன்ற கனவு ஏன் வந்தது என்பதை விட இந்த பாராளுமன்ற பிரவேசம் ஏன் தேவை என்பதை தான் நாங்கள் உண்மையில் ஆராய வேண்டும் இது உண்மையிலே ஒரு தனி மனிதனுடைய அரசியல் பயணம் அல்ல என்னை பொறுத்த நாங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இந்த கட்சி அரசியலில் இருந்து இந்த முஸ்லீம் சமூகம் விடுபட்டு ஒரு சமூக அரசியலிலே நாங்கள் கலக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த அரசியல் முன்னெடுப்பை நாங்கள் முன்னெடுத்தோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தல் நாங்கள் இரண்டு ஆசனங்களை பெற்றுக்கொண்டோம் அதேபோன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தலிலே உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே இந்த எங்களுடைய இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நல்லுள்ளம் படைத்த கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் எங்களுக்கு வாக்களித்தார்கள் உண்மையிலே அந்த ஐயாயிரம் வாக்கள் மூலம் நாங்கள் நான்கு ஆசனங்களை பெற்று நாங்கள் திட்டமிட்டபடி இந்த பிரதேசபை தலைவர் பதவி நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இந்த வகையில் உண்மையிலே அதாவது கடந்த விஷேடமாக இருபது வருட காலங்களிலே நாங்கள் பார்த்தால் முஸ்லீம் தலைமைத்துவங்கள் அதாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை நாங்கள் பார்த்தால் இது தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரே முகங்கள் தான் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் அந்த வகையில் உண்மையிலே அவர்களுடைய அதாவது கடந்த காலங்களில் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் பிரச்சினைகள் காலங்களிலே இந்த எமது தலைமைத்துவங்களுடைய அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய செயற்பாடுகள் உண்மையிலே எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அந்த வகையில் இந்த கண்டி மாவட்டத்திலிருந்து ரெண்டாயிரம் ஆண்டு முதல் ரெண்டாயிரம் ஆண்டு முன்னர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக மூன்று உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை நிபு நிபுணத்துவம் அதாவது பிரதிநிதித்துவம் செய்தார்கள் விசேடமாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான்கு உறுப்பினர்கள் பாராளுமன்றம் சென்றார்கள் ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகும் பொழுது இது உரையடியாக ரெண்டாக குறைக்கப்பட்டது ஆகவே இங்கு கண்டி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய வாக்குகள் எங்கிடம் இருந் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த ரெண்டு வளம் வலிமையாக இப்போ சொல்ல செல்லக்கூடிய ரெண்டு உறுப்பினர்களுடன் புதிதாக ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட வேண்டும் அனுப்பப்பட வேண்டும் என்ற நோக்கில்தான் நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதேமாதிரில் இன்று ஒரு அதாவது எமது அக்குருணிக்கு வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஊர்களிலே ஒரு போலியான பிரச்சாரத்தை இப்போ ஒரு பொய்யான பிரச்சாரத்தை என்று கட்டவிழ்த்து விட்டு கட்டவிழ்த்து இது அக்குரணை சாமனை அக்குரணை பிரதேச சபை தலைவரை பாராளுமன்றம் அனுப்புவதற்குரிய ஒரு ஏற்பாடாகத்தான் நாங்கள் இதனை செய்திருக்கணும் என்று இந்த நான் மிகவும் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புவது இது உண்மையிலே இது ஒரு கொள்கை ரீதியான ஒரு பயணத்தை தான் நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கணும் இந்த இந்த கொள்கை ரீதியான பயணத்தில் யாரோ ஒருவர் ஒரு பொருத்தமானவர் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதுதான் தான் எமது ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் மிகவும் தகுதி வாய்ந்த பதினைந்து வேட்பாளர்களை இந்த மாவட்டம் முழுக்க கண்டி மாவட்டம் முழுக்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் களமிறக்கின்றோம் அவர்கள் நான் உட்பட அவர்கள் எல்லோரும் இன்று பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா மக்கள் தீர்மானிப்பார்கள் யார் பொருத்தமானவர் என்ற வகையிலே இன்று அதாவது இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த டைமண்ட் சின்னத்துக்கு ஒரு ஆசனம் கிடைப்பது ஒரு உறுதியான ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் காண்கின்றோம் அஹமது அந்த வகையில் பொருத்தமான ஒரு வேட்பாளரை மக்கள் தெரிவு செய்து அனுப்ப முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரையிலே ஏராளமான கட்சிகள் இருக்கிறது அத்தனை கட்சிகளும் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டுமோ அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்க நீங்கள் ஏன் தனியாக சுயேட்சியாக அதுவும் குறிப்பாக வைர சின்னத்தை தெரிவு செய்து அதில் களம் இறங்கியிருக்கிறீர்கள் உண்மையில் அதாவது இன்று பல கட்சிகள் இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த கட்சிகள் மூலமாக நல்ல தலைமுத்துவங்கள் உருவாக்கப்பட்டது என்றால் உண்மையிலே அது ஒரு கேள்விக்குரிய விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக இந்த கட்சிகள் மூலம் களமிறக்கப்பட களமிறக்கப்படும் வேட்பாளர்கள் உண்மையில் இந்த கட்சிகளுக்கு விசுவாசமானவர்களாகவும் அதே நேரம் பணம் படை பணம் பணபலம் படைத்த செல்வந்தர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் நாங்கள் காண்கின்றோம் ஏன்னால் உதாரணத்துக்கு நான் சொல்வதென்றால் இன்று அதை பெரிய கட்சிக்காரர்கள் ஒரு விமர்சனத்தை இன்னுக்கு வைக்கின்றார்கள் இவருக்கு அதாவது அக்குன்னை பிரதேச சபை தலைவருக்கு அனுபவம் போதாது என்று ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு முக்கியமான பிரபல்யமான ஒரு கட்சியிலே கண்டியிலிருந்து ஒருவர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் உண்மையிலே அவருக்கு அரசியல் ச சம்பந்தமாக எந்த விதமான ஒரு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பிரதேச சபையின் பிரதேச சபைக்கு சென்றில்லாத கூட இன்று பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதை நாங்கள் காண்கின்றோம் அந்த வகையில் உண்மையில் நான் ஒரு அதாவது எனது தனிப்பட்ட விடயமாக அதாவது ஒரு பிரதேசபையின் தலைவர் என்ற வகையிலே நாங்கள் இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள் அக்குணை அரசியலிலே ஒரு நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு ஒரு அணியாகத்தான் எமது அணியை நாங்கள் நான் காண்கின்றேன் இதனை நாங்கள் வடிவிலும் நிரூபித்திருக்கின்றோம் அக்ரோன பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே சுயேட்சை கட்சி வைர சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இஸ்திஹார் இமாதுதீனோடு தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை உங்களை தேடியும் நாங்கள் வர இருக்கிறோம் என்பதை கொண்டு இஸ்திஹார் இமாதுதீன் ஒரு பெரும்பான்மை கட்சியினுடைய ஏஜென்டாமே உண்மைதானே இல்லை அது இது ச இது உண்மையில் இது மாதிரியான பல கட்டுக்கதைகள் பொதுவாக இன்று கட்ட பற்று கட்ட வீழ்த்தப்பட்டு பட்டுள்ளது அதுவே இல்லைனா தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்த பெரும்பான்மை அல்லது பெரிய கட்சிகளின் ஏஜென்ட்களாக வேலை செய்வதற்குரிய எந்தவித தேவையும் எங்களுக்கு இல்லை ஆனால் பொதுவாக நாங்கள் வந்து எமது இந்த அரசியல் பயணத்திலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் எல்லாவற்றுடன் எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் வைத்து கொண்டிருக்கின்றோம் அது மறுப்பதற்கில்லை அது இன்று புகட்டுவையாக இருக்கட்டும் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும் அப்படி இல்லாவிட்டால் ஜேவிபியாக இருக்கட்டும் இந்த கட்சி பிறகு முன்னோடு எங்களுடைய தொடர்புகள் இருக்கின்றது இருந்தாலும் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை அரங்கேற்ற வேண்டிய அல்லது அவர்களுக்கு தேவையான விதத்தில் எமது அரசியல் நிகழ்ச்சி நிரலை நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தேவை உண்மையிலே எங்களுக்கு எந்த விதத்திலும் இல்லை அந்த வகையில் உண்மையிலே இந்த செய்தியினை நான் முற்றாக நான் நிராகரிக்கிறேன் இன்று அதனை அவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் நாங்களும் உண்மையிலே அந்த இடங்களிலே சொல்லுவது அப்படி இருந்தால் அவற்றை அதாவது ஆதாரத்தோ ஆதாரத்துடன் நிரூபிக்க சொல்லி ஆனால் இதுவரையும் யாராலும் எந்த ஆதாரமும் முன்வைக்கப்பட முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கு சில நேரங்களில் இப்படியான ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது அதாவது அப்புற பிரதேச சபையிலே நாங்கள் அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன இணைந்து தான் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றோம் அந்த வகையிலும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது உண்மையில் அப்படியான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் நாங்கள் கேட்பது அதாவது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளித்து அவர்களுடைய தலைவர்துறை பிரதேச சபையின் தலைவராக நாங்கள் கொண்டு வந்திருந்தால் அந்த கருத்தில் ஒரு நியாயம் இருக்கின்றது இது அப்படி இல்லை தலைகீழாக அவர்கள் எங்களுக்கு ஆதரவளித்து அக்குறனையைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஒருவர் தான் இன்று இந்த அக்குரண பிரதேச சபையின் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றனர் அதேபோன்று எமது பக்கத்து பிரதேச சபையான பூஜா பிட்டிய பிரதேச சபையில் நடந்த விடியத்தை பார்த்தால் அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவு அளித்துத்தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஒருவர் அங்கு பிரதேச சபை தலைவராக வந்திருக்கின்றார் அது அப்படி என்றால் இன்று அவர் அதனை பற்றி யாருமே கண்டுகொள்ளாமல் மௌனியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் உண்மையிலே தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது எங்களுக்கு எதிராக சேறு சேறு பூசக்கூடிய ஒரு விடியமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் சுயேட்சை கட்சி வைர சின்னத்தில் போட்டியிடுகின்றீர்கள் இன்ஷா அல்லா உங்கள் கட்சியிலிருந்து ஒருவரோ இருவரோ கட்டாயம் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களில் ஒருவரை கட்டாயமாக பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்கின்ற சிந்தனை உங்களுக்குள் எழுந்தது அதாவது உண்மையிலே இன்று இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது மக்கள் செல்வாக்கினால் உருவாக்கப்பட வேண்டும் இன்று இதுகால வரையும் அதாவது முஸ்லீம்களை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அதாவது ஒரு பெரும்பான்மை அதாவது பெரிய கட்சிகளிலே பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம் ஒருவரையோ இருவரையோ போட்டியாளர்களாக வேட்பாளராக நிறுத்துவார்கள் அந்த நேரத்தில் உண்மையிலே மக்களுக்கு ஒரு தெரிவில்லை அதாவது விரும்பியோ விரும்பாமல் அந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தான் நாங்கள் உண்மையிலே அதாவது மக்களுக்கு ஒரு அவர்களுக்கு நன்கு சிந்தித்து தெரிவினை மேற்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் இன்னும் நாங்கள் ப எல்லா மாவட்டங்களும் இன்று பெரும்பான்மை சிங்கள சகோதரர்களை பொறுத்த மாட்டில் அவர்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட தெரிவுகள் வழங்கப்படுகின்றன ஆனால் முஸ்லீம் சமூகத்துக்கும் அதே நேரம் எமது தமிழ் சகோதரர்களுக்கும் அப்படியான தெரிவுகள் இந்த மத்திய மலைநாட்டு இதிலேயோ அல்லது கிழக்கு வடக்கு கிழக்கு தவிழ்ந்த பிரதேசங்களில் வழங்கப்படுவதில்லை ஆகவே தான் நாங்கள் உண்மையிலே மக்களுக்கு தெரிவுகள் செய்யக்கூடிய அவர்கள் விரும்பிய ஒருவருக்கு மிக பொருத்தமான ஒருவருக்கு வாக்களிப்பதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற தோரணிலும் தான் நாங்கள் இந்த எமது பட்டியலை தயார் செய்தோம் சரி குறிப்பாக அக்குர்ணு அக்குரணை பிரதேசத்தினுடைய வரலாற்றிலே ஆரம்ப காலம் தொட்டு இந்த பிரதேச சபையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தவர்தான் தான் எஸ் ஹமீட் அவர்கள் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அவருடைய அந்த தோரணையில் வந்ததுதான் இந்த அக்குர்ண பிரதேச சபையிலே கட்டாயமாக முஸ்லீம் ஒருவர் தான் தவிசாளராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு பாராளுமன்றம் நீங்கள் சென்று ஆனால் அந்த தவிசாளர் பதவிக்கு என்ன செய்வது அதற்கு யார் பொறுப்பு இது உண்மையில் இது ஒரு பொருத்தமான கேள்வி இது சம்பந்தமாகவும் இன்று பலதரப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது நான் ஒரு பெரும்பான்மை இன சகோதரருக்கு இந்த தவிசாளர் பொதுவையை வழங்கிவிட்டு பாராளுமன்ற கனவிலே நான் அங்கிருந்து ஒதுங்கி வந்தேன் என்ற ஒரு செய்தியும் இன்று எடுத்துச் செல்லப்படுகின்றது உண்மையில் இதில் நாங்கள் மிகவும் தெளிவாக நாட்டினுடைய சட்டங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு ஊடகவியாளர் என்ற ரீதியில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பு இந்த பிரதேச சபையுடைய சட்டத்திட்டங்களை புதிய அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட புதிய சட்ட திருத்தத்தை நாங்கள் உண்மையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த வகையில் உண்மையில் இந்த புதிய சத் சட்ட திருத்தத்துக்கு அமைவாக அதாவது அக்குர்னே பிரதேச சபையை பொறுத்த மட்டும் மொத்தம் முப்பது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் இதில் பதினோரு உறுப்பினர்கள் பெரும்பான்மையினை சகோதரர்களும் பத்தொன்பது உறுப்பினர்கள் எமது முஸ்லீம் சகோதரர்களும் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த புதிய முறைப்படிக்கு அதாவது இந்த முப்பது உறுப்பினர்களும் தான் ஒரு புதிய தவிசாளரை தெரிவு செய்ய வேண்டும் இன்ஷால நான் பாராளுமன்றம் சென்றால் எனது வெற்றிடத்தை நிரப்புவதற்கு எமது சுயேட்சை குழுவிலிருந்து இம்முடன் போட்டியிட்ட ஒருவர் அல்லது அந்த பட்டியலில் பெயர் குடிப்படப்பட்ட ஒருவர் அந்த இடத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒருவர் இன்ஷால்லாம் அந்த இடத்துக்கு அந்த அந்த வெற்றிடத்துக்கு நிரப்பப்படுவார்கள் அதன் பின்பு மத்திய மாகாண சபையின் ஆளுநரால் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதில் கூடுதலான வாக்குகளை பெறுபவர் பிரதேச சபையின் தலைவராக இன்ஷா பதவி பதவியேற்பார் அந்த வகையில் உண்மையில் பதினோரு பெரும்பான்மையினர் சகோதரர் இருக்கின்றார்கள் பத்தொன்பது முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்தில் மிக தெளிவாக சொல்ல விரும்புவது நான் ஒரு முஸ்லீம் ஒருவர் இந்த அக்குறை பிரதேச சபையின் தவிசாளராக இன்ஷா எதிர்காலங்களிலும் வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த இடத்தில் நான் எமது அக்குறை மக்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகமூடி கொள்ள விரும்புகின்றேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே போட்டியிடும் பொழுது நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற பிரச்சாரம்தான் நான்கு ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டால் தவிசாளர் பதவியை நாங்கள் அடைவோம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொன்னோம் அதனை நிரூபித்தும் காட்டினோம் அந்த நேரத்தில் இந்த பெ பெரும்பான்மை இந்த பெரிய கட்சிகள் எங்களை உண்மையில் விமர்சனம் செய்ய எப்படி என்றால் இவர்களால் அப்படி செய்ய முடியாது காரணம் இவர்களுக்கு இது ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை கட்சி இவர்களுக்கு ஒரு மாகாண சபை உறுப்பினரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ இவர்களுக்கு பக்கபலமாக இல்லை அந்த வகையில் இவர்களால் அதனை அடைய முடியாது என்று சொன்னார்கள் உண்மையிலே இதனை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி அந்த நேரம் அப்படி அவர்கள் சொன்னது போன்று எங்களுக்கு எந்த விதமான மாகாண சபையிலோ அல்லது பாராளுமன்றத்திலோ ஒரு உறுப்பினர் இல்லாத நேரத்திலும் நாங்கள் இந்த தவிசாளர் பதவி நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இந்த தேர்தலிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக உருவாகுவார் அந்த வகையில் நாங்கள் இந்த தவிசாளர் பதவியை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்கும் ஒரு எண்ணம் எங்களிடத்தில் இல்லை இல்லை இன்ஷால்லா அதனை எங்கள் எமது அணியைச் சேர்ந்த ஒருவருக்கே ஒரு பொருத்தமான ஒருவருக்கே நாங்கள் இன்ஷா அல்லா அந்த தவிசாளர் பதவியை பெற்றுக் கொடுப்போம் என்ற செய்தியை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் உண்மையிலே இந்த கேள்வி உங்களிடம் கேட்பதற்கு மிக முக்கியமான காரணம் உங்களை பற்றிய போலி விமர்சனங்கள் இன்றைய நாட்களில் அதிகமாக சமூக வலைதளங்களிலே வாசிக்க கிடைத்தது அதில் குறிப்பாக நீங்கள் சொன்னது போன்று இந்த அக்குர்ண பிரதேச சபையினுடைய தவிசாளர் பதவியை இவர் ஒருவருக்கு குறிப்பாக பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தவிசாளர் தாரை வார்த்து சென்று விட்டார் என்கின்ற ஒரு போலி விமர்சனம் வாசிக்க கிடைத்தது எனவே அந்த பிரச்சனைக்கான உரிய தீர்வை உரியவரிடமிருந்து பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் கேட்டு தெரிந்து கொண்டோம் சரி இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலில் போட்டி இட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அக்குர்ணை பிரதேச மக்கள் கண்டி மாவட்ட மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அலம்துல்லா அதாவது நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் எங்களுடைய இந்த கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கின்றார்கள் அதே நேரம் வந்து நாங்கள் அதாவது நாங்கள் அக்குருணையை மையமாக கொண்டுதான் கடந்த ஒரு தசாப்த காலமாக இந்த அரசியல் நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வந்தோம் இன்று நாங்கள் அக்குருணைக்கு வெளியில் சென்று எமது மக்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது உண்மையிலே அவர்களும் இந்த அரசியல் தலைமைத்துவங்களை தெரிவு செய்வதிலே ஒரு வெறுப்புணர்வை கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இன்று நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இருக்கக்கூடிய கல நிலவரங்களை பொறுத்து பார்க்கும் பொழுதும் முஷேடமாக முன்னால் இருந்த அமைச்சர்களும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் இவர்கள் அதாவது ஓரிரு அல்ல கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த கண்டி மாவட்டத்திலிருந்து அவர்கள் பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த காலகட்டத்திலே இந்த பிராந்தியங்களுக்கு விசேடமாக முஸ்லீம் கிராமங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை பார்த்தால் உண்மையிலே அது மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகின்றது அந்த வகையில் அதாவது மக்களுக்கும் ஒரு அதிருப்தி நிலைமை காணப்படுகின்றது அதேபோன்று நாங்கள் இன்று பார்க்கின்றோம் வரலாற்றில் முன்னொரு போதும் இல்லாத வகையில் இன்று முன்னாள் அமைச்சர்கள் இன்று வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் காண்கின்றோம் உண்மையிலே இது நான் யாரையும் தாழ்த்தி பேசுவதோ அல்லது விமர்சனம் செய்வது எனது நோக்கம் இல்லை இதிலிருந்து உண்மையிலே நாங்கள் எமது தலைமைத்துவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருந்தால் அவர்கள் அவர்களுடைய பொறுப்பினை சரியாக செய்திருந்தால் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது அந்த வகையில் உண்மையிலே இன்று மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒரு புதிய தலைமைத்துவம் உருவாக்கப்படுவதில் இந்த கண்டி மாவட்டத்திலிருந்து புதிய தலைமைத்துவம் ஒன்று உருவாக்கப்படுவதில் நான் நினைக்கிறேன் அல்லாஹ் அக்குருணி மக்கள் அவர்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்க காத்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த கண்டி மாவட்டத்தில் உள்ள ஏனைய ஊர் மக்களும் நிச்சயமாக அவர்கள் அவர்களால் வழங்கக்கூடிய பங்களிப்புகளையும் வழங்குவதற்கு காத்திருக்கின்றார்கள் அது உண்மையிலே ஒரு சமூக ரீதியாக முஸ்லீம்கள் இன்று சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற செய்தி தான் இன்று அதாவது இந்த நாட்டில் உள்ள ஏனைய பிரதேச மக்களுக்கு சார்லாம் இந்த தேர்தல் மூலமாக கண்டி மாவட்ட முஸ்லீம்கள் விஷயமாக இந்த செய்தியை சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நீங்கள் விட்ட இடத்திலிருந்து நான் ஒன்றை தொட்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தல் காலங்களிலே என்ன செய்வார்கள் என்றால் எங்களுடைய வேட்பாளர்கள் குறிப்பாக ஆறு இல்லாத ஊருக்கு சென்று சொல்வார்கள் இந்த ஊருக்கு நான் பாலம் விட்டு தருவேன் என்று சொல்லிவிட்டு வருவார்கள் இப்படியான வாக்குறுதிகளை நாங்கள் கடந்த காலங்களில் அதிகமாக பார்த்திருக்கிறோம் இஸ்திகாரி மாதத்தினுடைய வாக்குறுதிகள் எல்லாம் இப்படி இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் எமது கடந்த கால அரசியலும் சரி இந்த சமகால அரசியலிலும் சரி இந்த வாக்குறுதிகள் கொடுத்து வாக்குகள் பெறும் எண்ணத்திலே நாங்கள் எங்குமே எந்த ஒரு வாக்குறுதிகளும் நாங்கள் அளிப்பதில்லை விஷேடமாக நாங்கள் அப்படி செய்வதென்றால் அது மற்றைய அரசியல்வாதிகளுடன் ஒப்பிடும்பொழுது நாங்களும் ஒரு சாதாரண அரசியல்வாதியாகத்தான் மக்களால் கணிக்கப்படுவார்கள் ஏன்னால் அந்த அளவுக்கு கடந்த இருபது வருடங்களாக எமது முஸ்லீம் சமூகம் இந்த அரசியல் ரீதியாக பல ஏமாற்றங்களை அடைந்திருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு இன்று நாங்கள் சென்று இந்த அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடும் பொழுது அவர்களை தைரியப்படுத்தக்கூடிய அவர்களை அரசியல் ரீதியாக ஒரு பரந்த மனப்பான்மையுடன் சிந்திக்கக்கூடிய விடயங்கள் தான் நாங்கள் கூடுதலான கவனங்களை நாங்கள் செலுத்துகின்றோம் ஏனென்றால் இன்று உண்மையிலே இந்த நாட்டில் முஸ்லீம்கள் என்ற ரீதியிலே கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு ஒரு நன்மதிப்பு மரியாதை இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இன்று அந்த எங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரங்களிலே நாங்கள் இவற்றைத்தான் கூடுதலாக அவர்களுக்கு நாங்கள் சிந்திப்பதற்கு வைத்திருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் உண்மையிலே இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற ரீதியிலே ஒரு சமூகம் என்ற ரீதியிலே எமது எதிர்கால சந்ததியினர் இந்த நாட்டிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்குரிய ஒரு சூழலை உருவாக்குவது உண்மையிலே இது எங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான பொறுப்பாகவும் கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் நாங்கள் உண்மையிலே இந்த வாக்குறுதிகளை அள்ளி வீசி வாக்குகளை வாங்காமல் அவர்களுக்கு தைரியத்தை வழங்கி மக்களுக்கு தைரியத்தை வழங்கி எதிர்காலங்களில் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த நாட்டிலே இந்த சமூகம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக எமது செய வகுத்து கொண்டிருக்கின்றோம் அச்சமில்லை நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார் அக்குர்ன பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அதை போன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் சுயேச்சை கட்சியின் வைர சின்னம் இலக்கம் நான்கில் போட்டியிடக்கூடிய இஸ்திஹார் இமாதுதீன் அவர்கள்தான் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் இனி இறுதியாக ஒரு சில கேள்விகளை உங்களிடம் தொடுக்கலாம் கடந்த மூன்றரை அல்லது நான்கு மாதங்களாக இலங்கையில் இலங்கையை மட்டுமல்ல உலக நாடுகளை ஆட்டி படித்து கொண்டிருக்கிறது இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய கோவிட் நைன்டீன் வைரஸ் இந்த வைரஸுடைய காலப்பகுதியிலே மக்கள் பெரும் அல்லோல கல்லோலப்பட்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கை செலவுகளை கூட கழி செலவழிப்பதற்கு மிக கஷ்டமான நிலைமையில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து நீங்கள் இந்த உங்களுடைய பிரதேச மக்களுக்கு செய்த உதவிகள் உபகாரங்கள் இவற்றை கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது உண்மையில் அதாவது இந்த கொரோனா தொற்று இலங்கை நாட்டை பொறுத்த மட்டும் உண்மையிலே பல வல்லரசுகளை மண்டிடச் செய்தது இருந்தாலும் இந்த நாட்டுடைய கௌரவ ஜனாதிபதியினுடைய வேலை திட்டத்தின் ஒரு பிரதிபலிப்பாக பாரிய இழப்புகள் இல்லாமல் எமது நாட்டு மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இல்லா ஆனால் உண்மையிலே விஷேடமாக இந்த அக்குருணை பிரதேசம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாட்கள் சம்பூர்ணமாக முடக்கப்பட்டிருந்தது இந்த முடக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் உண்மையிலே இந்த எமது ஊர் மக்கள் இந்த பிரதேச மக்கள் அவர்களுடைய அன்றாட வேலைகளை செய்து கொள்வதிலே ஒரு பாரிய சிக்கல்கள் இருந்து கொண்டிருந்தது அந்த வகையில் நான் உண்மையிலே அரசாங்க உத்தியோகர்கள் இலங்கை இராணுவம் போலீஸார் ஆகியோர் உண்மையிலே இந்த பிரதேச மக்களுக்கு அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை இயன்றளவுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலே அவர்களுடைய பங்களிப்பை அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நேரம் வந்து உண்மையிலே இந்த பிரதேச சபையின் தலைவர் என்ற ரீதியில் இந்த கொரோனா அந்த பிரச்சினையை ஆரம்பிக்கும் பொழுது உண்மையிலே நான் இந்த தேர்தலுக்காக விடுமுறை பெற்றிருந்தேன் அந்த வகையில் உண்மையிலே இந்த செயற்திட்டங்கள் முழுமையாக அரசாங்க அதிகாரிகள் மூலமாக மேற்கொண்ட பொழுதும் உண்மையில் அவர்களுக்குரிய உதவிகளை நாங்கள் அதாவது ஒரு பிரதேசபை என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டியிருந்ததோ அந்த உதவிகளை நாங்கள் மிக சிறப்பாக செய்தோம் அதே போன்று உண்மையிலே இந்த எமது பிரதேச மக்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதிலே நான் அதாவது நானும் அதே போன்று இந்த பிரதேச சபை உறுப்பினர்களும் விசேடமாக ஈடுபட்டார்கள் விசேடமாக எமது முஸ்லீம் பிரதேசங்களிலே வசிக்கக்கூடிய எமது சகோதர்களை ஒன்றிணைத்து நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் குழுமம் அதாவது சேஃப் சிட்டி என்ற ஒரு ஃபேஸ்புக் குழுமத்தையும் நாங்கள் அமைத்திருந்தோம் அதே போன்று ஒவ்வொரு பிரதேசத்திலும் இந்த மாதிரியான செயற்பாடுகள் விசேடமாக ஏற்பாடாக இருந்தது விசேடமாக இந்த குழுமம் மூலமாக நாங்கள் இந்த அதாவது அரச தரப்பினால் செய்யக்கூடிய வேலைகளில் ஏதும் பின்னவர்கள் இருந்தால் அவற்றினை நாங்கள் முறையாக மக்களிடமிருந்து அந்த தகவல்களை பெற்று அளவுக்கு அந்த சேவைகளை மக்களுக்கு பெற்று தருவதிலே நாங்கள் கரிசனை செலுத்தினோம் அந்த வகையில் உண்மையிலே ஒரு தனிப்பட்ட மனிதன் என்ற ரீதியில் நான் உண்மையிலே பல உதவிகளை எமது பிரதேச மக்களுக்கு செய்தோம் செய்தேன் இருந்தாலும் நாங்கள் வந்து இதனை எதையுமே இந்த இடத்தில் கூறுவதற்கு நான் விருப்பப்படவில்லை ஏனென்றால் ஒரு ஊரின் தலைவர் என்ற வகையிலே எனது மக்கள் எனது சொந்தங்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது அவற்றை வைத்து அரசியல் செய்யும் ஒரு குறுகிய மனப்பான்மை என்னிடம் இல்லை இருந்தாலும் நாங்கள் அதை அல்லாவுக்காக வேண்டியும் அதே போன்று எனது மக்களுக்காக வேண்டியும் எனது சொந்தங்களுக்காக வேண்டியும் நாங்கள் அந்த விடயங்களை செய்தோம் இது உண்மையில் இந்த ஊர் மக்கள் அதனை அறிவார்கள் அலஹ்துல்லில்லா உண்மையிலே அந்த நேரத்திலே இந்த ப பிரதேச சபையின் தலைவராகவும் அதே நேரம் இந்த உறவுகளின் சொந்தக்காரனாகவும் நான் நினைக்கின்றேன் எனது மன திருப்திகரமான ஒரு சேவையை மக்களுக்கு வழங்க கிடைத்தது அலகமதுல்லா சில நேரங்களில் யாரும் கேட்ட உதவிகள் உதவிகளிலே எங்களுக்கு செய்ய முடியாமல் இருந்தால் அது உண்மையிலே எமது பலகீனமாக அல்லது எம்மால் அந்த நேரத்தில் அந்த உதவியை செய்ய முடியாத ஒரு நிலையின் காரணமாக தான் அவை விடுபட்டிருக்கலாம் அப்படி ஏதும் நிகழ்ந்திருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி என்னை மன்னித்து கொள்ளும்படியும் நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அலட்டலில்லாத அரசியல் பேட்டி அச்சமில்லை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அன்பார்ந்த வேட்பாளர்களை உங்கள் பிரதேசத்துக்கு வந்து உங்களையும் நாங்கள் செவ்விக்கண்டு உங்களது உளக்குமுறல்களை உங்களது சேவைகளை மக்களுக்கு அறியப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது நீங்களும் எங்களது நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம் சைபர் ஏழு ஏழு மூன்று ஒன்று நான்கு ஏழு ஆறு ஏழு ஐந்து என்கின்ற எங்களது ஊடக வலையமைப்பினுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களது பங்குபற்றுதலை உறுதி செய்து கொள்ளுங்கள் சைபர் ஏழு ஏழு மூன்று ஒன்று நான்கு ஏழு ஆறு ஏழு ஐந்து என்கின்ற எங்களது தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்படுத்தி உங்களது பங்கு பற்றலை உறுதி செய்து கொள்ளுங்கள் அச்சமில்லை இது அரசியல்வாதிகளுடனான அலட்டல் இல்லாத பேட்டி இனி இறுதியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது சுயேட்சை கட்சியில் போட்டியிடுகின்றீர்கள் அதுவும் வைர சின்னம் வெற்றி இலக்கம் நான்கில் போட்டியிடுகிறீர்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சொல்ல வேண்டிய விடயங்கள் அனைத்தும் நீங்கள் கேள்விகளாகவும் ஏற்கனவே கேட்டுவிட்டீர்கள் இருந்தாலும் ஒரு பேட்டியின் இறுதியிலே ஒரு சாராம்சமாக ஒரு விடயத்தை சொல்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன் நான் விசேடமாக இந்த கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் பேசும் சமூகத்திடம் நான் கேட்பது இன்று அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் நாங்கள் ஒரு புதிய தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இந்த கண்டி மாவட்டத்தில் மட்டும்தான் என்று காணப்படுகின்றது ஏனென்றால் இன்று நாங்கள் அதாவது மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த கண்டி மாவட்டத்திலிருந்து இப்படியான ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரம் ஆண்டு முதல் இன்று வரை காணப்படுகின்றது உதாரணமாக ரெண்டாயிரம் ஆண்டு தேர்தலிலே இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ரவ் ஃபக்கீம் அவர்களும் நாங்கள் இன்று சொல்லக்கூடிய இந்த முறைப்படி தான் அதாவது நுவா கட்சிகள் கட்சி மூலம் மரச்சின்னத்திலே போட்டியிட்டு பாராளுமன்றம் சென்றார்கள் அன்று அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் வெறுமனே முப்பதினாயிரம் அல்லது முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் உண்மையில் அதாவது எமது பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்குத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றோம் தவிர இந்த வாக்குகளை சிதறடித்து இந்த பிரதிநிதி குறைப்பது எங்களுடைய நோக்கமில்லை இன்று இந்த பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு வாக்குகள் சிதறடிக்கும் இந்த சிதறடிக்கப்படுகின்ற என்ற குற்றச்சாட்டினை இன்று ஐக்கிய தேசிய கட்சி தான் அதனை ஏற்றுக்கொள்ள அவர்கள் பக்கம்தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த கன்னி மாவட்டத்தை பொறுத்த மட்டுமில் இதுவரை காலமும் முஸ்லீம்கள் ஐக்கிய தேசிய கட்சியை தான் பெரும்பான்மையாக ஆதரித்து வந்தார்கள் அது உண்மையில் நாங்கள் எதிர்பாராத விதமாக இந்த ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாக பிளவுபட்டது உண்மையில் இந்த ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாக பிளவுபட்டது அந்த கட்சியுடைய குறை அது இந்த முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்க இருந்தது அதாவது இவர்கள் முஸ்லீம்கள் பெரும்பாலும் முஸ்லீம்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சியுடன் தான் இருந்தார்கள் அவர்கள அனைவரும் ஒன்றிணைந்து பேசி அவர்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் அவர்களால் இருந்து போட்டிருந்த போட்டியிடம் இருந்தது ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் கட்சி ரெண்டாக பிளவுபட்ட பொழுது அவர்களும் ரெண்டாக பிளவுபட்டு இன்று டெலிஃபோன் சின்னத்திலும் யானை சின்னத்திலும் போட்டி போடுகின்றார்கள் இது உண்மையிலே இது எமது சமூகத்தை பாரிய அளவில் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் காண்கின்றோம் அந்த வகையில் கண்டி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஐந்து அதாவது தே மாவட்ட ரீதியிலான ஐந்து அரசியல்வாதிகளை நாங்கள் உருவாக்கியிருந்தோம் சமகாலத்திலே மூன்று மாகாண சபை உறுப்பினர்களும் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் குறைந்தது இவர்கள் ஐந்து பேரும் ஒன்றிணைந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வரை இருந்தது ஆனால் அவர்கள் அவர்களுடைய இந்த அதிகார முகத்திலும் பதவி ஆசையிலும் அவர்கள் ரெண்டாக பிரிந்து போட்டி போடுகின்றார்கள் அந்த அந்த அவர் அந்த இருசாராரும் அத்துடன் இந்த மொட்டுக்கட்சியில் கேட்கக்கூடிய வேட்பாளரும் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை எங்களுக்கு எதிராக சேர் பேசு சேர் பூசக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் உண்மையில் இவற்றை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை ஆகவே நாங்கள் மிக தெளிவாக எமது பயணத்திலே மிகவும் குறியாக இருந்து கொண்டிருக்கணும் அந்த வகையில் நான் நினைக்கணும் இன்ஷா அல்லா கண்டி மாவட்டத்தில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய சமூகம் இந்த விடயங்களை அனைவத் அனைத்துக்கும் ஒரு சிறப்பான முடிவாக வைர சின்னத்திலிருந்து ஒரு புதிய முகத்தின் முகத்தினை பாராளுமன்றம் அனுப்புவோம் என்ற முடிவில் இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி இந்த தேர்தல் முடிந்த நடந்து முடிந்தவுடன் நின்ச்சாலா இந்த தேர்தல் பெறுபவர்களை வைத்து மக்களுடைய எண்ணங்கள் மக்கள் ஒரு மாற்றத்தினை விரும்புவதற்கு மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும் என்ற துணியில் எந்த அளவுக்கு அவர்களும் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக எங்களால் கண்டுகொள்ள முடியும் இறுதியாக பிரைநிலா ஊடக வலையமைப்பு பற்றி உண்மையில் அதாவது பிரைநிலா ஊடக வலையமைப்பு அமைப்பு பற்றி உண்மையில் நான் பெருமைப்படுகின்றேன் காரணம் உண்மையிலே இன்று மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் நீங்கள் இந்த ஊடக வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் நான் பார்க்கினா உண்மையில் நீங்கள் இதுவரை காலமும் இந்த சமூகத்திலே மாற்றங்கள் வர வேண்டும் சமூகத்திலே இந்த கல்வித்துறையில் அதே நேரம் இந்த அரசியல் ரீதியாகவும் மறுமலர்ச்சி முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற ரீதியிலே நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்துவதை நான் கண்டிருக்கின்றேன் அந்த வகையில் உண்மையிலே நீங்கள் இந்த சமூகத்தின் ஒரு சொத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே நான் ஒரு ஒரு அரசியல்வாதி என்ற ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியிலும் ஒரு என்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றேன் அதேபோன்று நான் எங்களது முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்களிடம் நான் உண்மையிலே வினயமாக கேட்பது இந்த பிரேனிலா போன்ற இந்த ஊடக அமைப்புக்களை முன்னேற்றுவதில் நீங்களும் கட்டாயம் உங்களுடைய பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன் உங்கள் இந்த வேளையில் நாங்களும் நன்றியோடு ஞாபகப்படுத்த வேண்டும் எங்களுடைய இந்த அச்சமில்லை நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த அதிதியும் நீங்கள் தான் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பொழுதும் இந்த அச்சமில்லை நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்ற அதிதியும் நீங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றீர்கள் அதுவும் சுயேட்சை கட்சி வைர சின்னம் இலக்கம் நான்கில் போட்டியிடுகின்றீர்கள் நீங்கள் நினைத்ததை போன்று உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் நிச்சயம் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கி நீங்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இந்த இருக்க இங்கே குறிப்பாக கண்டிமாவத்தில் கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை கூறிக்கொண்டு உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஜெயதா கல்வா இதுவரை நேரமும் அச்சமில்லை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள் இன்றைய தினம் அச்சமில்லை நிகழ்ச்சியை அலங்கரித்தவர் அக்கொன்னை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை கட்சி வைர சின்னம் இலக்கம் நான்கில் போட்டியிடக்கூடிய இஸ்திஹார் இமாதுதீன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தார்கள் நீங்களும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராக இருந்தால் உங்களை உங்கள் பிரதேசத்துக்கு வந்து செவ்வி காண்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசியல்வாதிகளுடனான அலட்டல் இல்லாத பேட்டி இது அச்சமில்லை நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து தந்த சவுதரர் அல்தாப் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய எங்களுக்கு உதவி செய்த சௌதர் ஜுல்பிகார் சௌதர அப்துல்லா சௌதர் அஸ்லப் ஆகியோர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றும் வரமத்துல